ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டெய்லி பெனிஃபிட்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மற்ற எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரத்தின் 18 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இவ்விதமாய் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த போது அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தந்தார். மனிதனை பிசாசு ஏமாற்றி அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வந்தபோது பிசாசு ஒரு முறை ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து சொன்னான், என்னை தாழே விழுந்து பணிந்து கொள்ளும் எல்லா அதிகாரத்தையும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த இடத்தில், யார் உனக்கு அந்த அதிகாரத்தை தந்தது, என்னிடம்தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லவில்லை. ஏனென்றால் பிசாசு ஏதேன் தோட்டத்தில் மனிதனை வஞ்சித்து அந்த அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டிருந்தான், அவன் வைத்திருந்தான். அந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவர் மரித்தார், உயிரோடு கூட எழும்பினார். இப்பொழுது இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிசாசினுடைய தலையை நசுக்கினார், அவனை ஒன்றுமில்லாமலாக்கி அவன் வைத்திருந்த எல்லா அதிகாரத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். அதே அதிகாரத்தை இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். இந்த அதிகாரத்தோடு புறப்பட்டு செல்வோம், ஆளுகை செய்வோம், தேசத்தை தேவனுக்காய் பிடிப்போம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.